இயேசுவினுடைய திரு ரத்தத்தில் எனக்கு மிகவும் அருமையான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நாம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம், இல்லையா? கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள், நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள் என்று யாரோ ஒருவரை நாம் இழக்கும் போதும் சரி, வறுமையில் வாடும் போதும், வேலை இல்லாமல் திண்டாடும் போதும், கடன் சுமையில் கஷ்டப்படும் போதும், ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டு வெளியவே வர முடியாமல் தவிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போதும் துரோகங்களை சந்திக்கும் போதும், பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிடும் போதும், பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்காமல் விடும் போதும், அல்லது ஏதாவது ஒரு அடிக்ஷனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போதும் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கே இவ்வளோ பெரிய தண்டனை, இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேனே தெரியலையே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லையா, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து எப்போ நான் நிம்மதியாக இருக்க போகிறேனே தெரியலையே, ஏன் என்னை கடவுள் இப்படி கைவிட்டுட்டாரு, ஒருவேளை என் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறாரா இல்லையானே தெரியலையே என்றெல்லாம் சொல்லி நாம் வேதனைப்படுறோம், இல்லையா? என்ன கருமையானவர்களே, உங்களுக்கு தான் இந்த செய்தி. விடுதலை பயண புத்தகத்தில் 14:21 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் அந்த இருள் சூழ்ந்த இடத்துல இரவு முழுவதும் கீழே காற்றை வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கி பாதம் நனையாமல் செங்கடலை கடக்க செய்தார் என்று. பார்த்தீங்களா, இஸ்ரேல் மக்கள் அந்த செங்கடலுக்கு முன்னமாய் நின்று கொண்டு கதறி அழுகிறார்கள், ஐயோ எங்களுடைய வாழ்வு இதோடு முடிந்து போக போகிறதே என்று சொல்லி அவர்கள் அழும்போது, கதறின போது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து ஒரு புதிய பாதையை உண்டாக்கி இரவு முழுவதும் அந்த கீழே காற்றை வன்மையாக வீச செய்து பாதம் நனையாமல் அவர்களை செங்கடலை கடக்க செய்கிறார். பார்த்தீங்களா, அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில், அந்த துன்பமான நேரத்தில், அந்த வேதனையின் நேரத்தில் ஆண்டவர் அவர்களை கைவிடலை, அவர்களோடு கூட தான் இருந்தார். என கருமையானவர்களே, நீங்களும் கூட துன்பத்தில் துடித்து கொண்டிருக்கும் போது, கண்ணீரின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவர் நம்மை தனியே விட்டு விடுவதில்லை. உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் தனியாக விட்டு விடுவதில்லை. ஏன் தெரியுமா, யோவான் எழுதிய நற்செய்தியில் 14:18 அவர் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன். ஏசாயா 49:15-16 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது, பால் குடிக்கும் தன் பிள்ளையை தாய் மறப்பாளோ, கருவில் தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் துன்பத்தில் இருக்கும் போது அவர் உங்கள் கூட இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அவர் உங்களோடு தான் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்கள் மேலே இருக்கிறார், உங்கள் முன்னால் இருக்கிறார், உங்கள் வலப்புறம் இருக்கிறார், உங்கள் இடப்புறம் இருக்கிறார், உங்களை சுற்றி இருக்கிறார், உங்களை சூழ்ந்திருக்கிறார், உங்களுக்காக செயலாற்றுகிறார், உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இஸ்ரேல் மக்களை கைவிடாமல் அந்த துன்பத்தின் நேரத்தில் அவர்களை நடத்தின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் இருக்கிறார். இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா, நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். கடவுளுடைய பிரசன்னத்தை இந்த துன்பத்தின் நேரத்தில் நாம் உணர முடியாதவர்களாக இருக்கிறோம். வலியாலும் வேதனையாலும் நம்ம மனம் உடைஞ்சு கண்களில் கண்ணீரோடு கூட நிற்கிறதுனால அவரை நாம் காண முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். உலகம் முடியும் வரைக்கும் நான் என்னாலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த மகிமையான நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இஸ்ரேல் மக்கள் செங்கடலுக்கு முன்னமாய் நின்று கொண்டு, ஐயோ எங்களுடைய வாழ்வு என்ன ஆகப்போகிறது என்றே தெரியவில்லையே, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் கதறி அழுத போது நீர் அவர்களுடைய வாழ்வில் குறுக்கிட்டு செங்கடலை இரண்டாக பிளந்து ஒரு புதிய பாதையை உண்டாக்கி இரவு முழுவதும் வன்மையாக காற்றை வீச செய்து உலர்ந்த தரையாக மாற்றி அத்தனை பேரும் பாதம் நனையாமல் செங்கடலை கடக்க செய்தீரே சுவாமி. அப்பா, இன்றைக்கும் கூட இந்த இஸ்ரேல் மக்களைப் போல உடைந்த நிலையில்
மனமுடைந்த நிலையில், நொறுக்கப்பட்ட நிலையில, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை, கண்ணீர், வியாதி, சோர்வுகள் என்ற ஏதோ ஒரு விஷயத்தினால இன்றைக்கு நொறுக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு நான் என்ன செய்ய போறேன்னே தெரியலையே. ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது? நான் உண்மைக்கும் உத்தமமுமா நடந்திருக்கிறேனே, நான் சரியா தானே என் வாழ்க்கையில நடந்திருக்கிறேன், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று குழப்பத்தோடு நிற்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய கரத்தில் நான் தருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை நீர் உயர்த்தினதைப் போல இன்றைக்கும் வேதனையோடு நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை உயர்த்துவீராக. ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.